நவீன பாரி வள்ளல். அன்னைக்கு பாரி வள்ளலை பார்க்க முடியல, இன்னைக்கு பார்த்துருக்குறோம். அவர் நிறைய ஏழைங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரு. ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. ஏழை மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு, கஷ்டமா இருக்கு. அவர்களுக்கு ரொம்ப வருத்தப்படுறோம் சாமி. நாங்கள்லாம் எங்கள் குடும்பமே அவங்களுடைய ரசிகர் தான். ஆனால் எங்கள் வீட்டில எல்லாம் இன்னைக்கு சோறே சாப்பிடல. அந்த அளவுக்கு அந்த அவ்வளோ வேதனையில் அந்த மாதிரி நிகழ்ச்சியில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். இதனால நீங்கள் என்ன செஞ்சது, காலையில் மத்தியானம் நாங்கள் சாப்பிடக்கூட இல்லை. கண்ணு நான் கடை வச்சு சட்டக்கடையில் வேலை செய்யணும், நான் சாப்பிடக்கூட இல்லை. மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது. நல்ல நடிகராக இருந்த கேரள மக்களுக்கு பிடிக்கின்ற ஒரு நடிகர் எம்ஜிஆர் முடிஞ்சின அப்புறம் ஒரு சின்ன எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் அவர் தான். எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கடையே போட்டிருக்க மாட்டேன் இன்னைக்கு. நான் அங்கே வந்து போஸ்ட் பார்த்து முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு அண்ணா இறந்துட்டாருன்னு. அரசியலையும் தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர். அவரை இழந்தது மனிதனுக்கு நம்ம மனசுக்கு கேட்கல, வருத்தமாக இருக்குது. ரொம்ப பெரிய இழப்புங்க அது. அரசியலுக்கும் சரி, திரைப்படத்துறைக்கு எல்லாத்துக்குமே பெரிய இழப்பு தான் அது. கேப்டன் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் மாபெரும் ஒரு ஆளுமையாக திகழ்ந்தவர். அதாவது ஐயா ஜி கே மூவ் பண்ணார் டாக்டர் ராமதாஸுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மூன்றாவது ஆளுமை அரசியல் சக்தியாக திகழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த். அவருடைய மறைவு வந்து மிகவும் வருந்தக்கூடிய செயல். சார், நல்ல ஒரு நல்ல மனிதர், நல்ல இதயம் உள்ளவர். அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தா எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் மக்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாரா அப்படின்னு தோணுது எனக்கு. இப்போ ஒரு நல்ல கலைஞர், ஒரு நல்ல மனிதாபிமானம் படைத்த ஒரு நல்ல பண்பாளர், சொல்லப்போன ஒரு நல்ல தலைவர். தலைவராக நம்ம தமிழ்நாடு இழந்துருச்சு. விஜயகாந்த் சார் வந்து உண்மையிலேயே இரக்கமுள்ள மனுஷன், நல்ல மனுஷன். என்ன அவருக்கு இவ்வளோ சீக்கிரமாக இந்த மாதிரி இது வரும்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் தமிழனுக்காக போராடின உண்மையான போராளி விஜயகாந்த் சார் தான். அதாவது நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல மனுஷன் அவர், கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியலன்னு ஒரு வருத்தம். ரொம்ப வருத்தமாக தான் இருக்குங்க. ஒரு நல்ல ஆள், நல்ல ஜெயலலிதாவை ஆப்போசிட்டாக பேசினா ஒரு ஆள் தமிழ்நாட்டில் அவர் ஒரு ஆள் தான். ரொம்ப வருத்தமாக இருக்கு. எல்லாத்தையுமே ஈக்குவலாக பார்க்குறாள். அதுக்காசு காலையில் சொன்னோன்னா ரொம்ப வேதனை ஆகி போச்சு. மத்தியானம் சாப்பாடு கூட சாப்பிடல. அவர் நல்லவர், நாயகமான மனுஷன், யாருக்கும் எந்த துரோகம் நினைக்கல. 2007 எங்கள் பொண்ணு குழந்தை அப்போ ஒசூரில் 101 கல்யாணம் பண்ணி வச்சார். அப்போ போயிட்டு நான் அவரை சந்தித்தேன். அதுதான் எனக்கு கொடுப்பினேன். இப்போது கொடுப்பினை இல்லையே. வாழ்க்கையில் நல்ல மனிதன் விஜயகாந்தை பொறுத்தளவுக்கு நல்ல மனிதன். நல்ல ஒரு நல்ல மனுஷன், நல்ல தங்கமான குணம் உள்ளவர். அவர் கொடுத்து வாரி வழங்குறதுல வல்லவர். அதே மாதிரி ஏழைங்களுக்குன்னு பிறந்தவர் அவர். ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. ஆனால் அவர் மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறது எங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். உண்மையே நல்ல நல்லது மனிதன். அரசியல் ஆயாலும் சரி, சினிமையில் ஆயாலும் சரி, நல்ல ஒரு நடிகர், நல்ல விருந்து வாங்கியவர். அவருக்கு நல்ல ஒரு மோட்சம் கொடுத்து மறுபடியும் இந்த உலகத்தில் பிறந்து அவர் மறுபடியும் இதே மாதிரி ஒரு செயலில் வந்து அவர் பிறந்து எங்களுக்கு நல்ல வழியை காட்டணும்.